போன வீடியோவில் நம்ம இரண்டாம் பராந்தக சோழன் அதாவது சுந்தர சோழனை பற்றின வீடியோ பார்த்துருந்துருப்போம். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். கண்டராதித்த சோழன் மறைவிற்கு பிறகு அவருடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா அறிஞ்சல் சோழன் ஆட்சிக்கு வராரு. அவரும் ஒரு வருட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலக்குறைவின் காரணமாக உயிர் இறந்துடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மகனான இரண்டாம் பராந்தக சோழன் தான் ஆட்சிக்கு வராரு. அறிஞ்சல் சோழனோட தம்பி அதாவது முதலாம் பராந்தக சோழனோட நான்காவது மகனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சோழன் உத்தம சீலி பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியனோட கையால் தலை வெட்டப்பட்டு சாகடிக்கப்படுறாரு. மட்டும் இல்லாமல் சோழனின் தலை கொன்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியனுக்கு ஒரு பட்டமும் கிடைக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியர் வந்துட்டு கல்வெட்டலையும் பொறிச்சு வைக்கிறாரு. வீரபாண்டியருடைய இந்த செயலானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்வழியான போர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளை இது மீறினதாகவும் கருதப்படுது. சோழருடைய தலையை வெட்டி கொண்டது பார்த்தீங்க அப்படின்னா சோழ குலத்துக்கே பெரும் அவமானமாகவும் கருதப்படுது. அதனால் பயங்கரமான கோபத்தில் பாண்டியர்கள் மேலே சோழர்கள் இருக்காங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இரண்டாம் பராந்தக சோழனாக இருக்கக்கூடிய சுந்தர சோழனுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் இருக்குது. அது யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதித்ய கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மன் அப்படின்னு அழைக்கக்கூடிய நம்மளுடைய ராஜராஜ சோழன் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆதித்ய கரிகாலன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாட்டனார் கரிகாலனை போலவே பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான வீரராக இருக்காரு. அனைத்து போர்க்கலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ஆக்ரோஷமாக செயல்படுறாரு. ஆதித்ய கரிகாலனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தையாகிய இரண்டாம் பராந்தக சோழன் ஒரு வால் வடிவமைத்து கொடுக்குறாரு. அந்த வாளானது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாட்டனார் கரிகாலன் பயன்படுத்தியது போல மிகவும் நீளமான வாளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் நம்மளுடைய ராஜராஜ சோழன் பயன்படுத்திய வாளானது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வலிமை கூடிய எடை அதிகமாக இருக்கக்கூடிய வாளாக அமைந்திருக்கும் அப்படின்னு கருதப்படுது. கண்டராஜ சோழன் காலத்தில் இழக்கப்பட்ட சோழ நாடு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர சோழன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடு அவர் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருது. இருப்பினும் ராஷ்டிரகூடர்களும் பாண்டியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வளர்ச்சி பெற்று வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு பரப்புகளையும் பார்த்தீங்கன்னா அவர்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் சோழர்களுக்கு போரெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுந்தர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டு மகன்களையும் கூப்பிட்டு இந்தியோடு ஏற்படக்கூடிய இந்த போரில் கலந்துக்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கு பேருதவியாக இருந்த இலங்கை அரசர்கள் தான். அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனை இலங்கையை நோக்கியும் அவருடைய ஆதித்ய கரிகாலன் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் நோக்கியும் புதுக்கோட்டைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சேவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போராடுது நடக்குது. அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரைகளும் யானைகளும் வில்லும் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக பாயுது. அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் பயங்கரமாக அதிகமாகவும் இருக்குது. சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதித்ய கரிகாலனும் வீரபாண்டியனும் ஒருவருக்கொருவர் நேராக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. வீரபாண்டியனுக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்ய கரிகாலனுடைய நீண்ட வாளானது வீரபாண்டியனோட தலையை வெட்டி சாய்க்குது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக சோழ நாட்டில் இருக்க அனைவருக்கும் தெரியும் அப்படின்ற காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தலை பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டோட முக்கியமான பெருநகரங்களுக்கு எடுத்து கொண்டு வரப்படுது. மேலும் சோழ நாட்டுடைய மிகப்பெரிய கல் தூணில் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டி வைக்கப்படுது. இந்த வெற்றியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர சோழர் அவருடைய மூத்த மகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளவரசன் பட்டம் கொடுக்குறாரு. அடுத்த அரசனாக இவர் தான் பதவி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் அளிக்கப்படுது. இப்படி ஆதித்ய கரிகாலன் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்ட ஒரு சில வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மறைமுகமாக இறக்கப்படுறாரு. ஆதித்ய கரிகாலன் எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மர்மமாகவே அமைந்திருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களா இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் புத்தகம் படித்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கதை முழுமையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் சுற்றிலும் எடுக்கப்பட்டது கிடையாது. அதில் பாதி மட்டுமே உண்மை. மிச்ச பாதி பார்த்தீங்க அப்படின்னா கதை சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்கி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கற்பனை சித்தரிப்பையும் சேர்த்து எழுதியிருப்பார். உண்மையாகவே ஆதித்ய கரிகாலன் எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மர்மமாகவே இருந்துப்பட்டது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கு மூணு பேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா காரணம் சூட்டப்பட்டது. முதலாவதாக கண்டராஜ சோழனுடைய மகனாக இருக்கக்கூடிய உத்தம சோழன் அதாவது மதுராந்தகன் அழைக்கப்படக்கூடிய அந்த உத்தம சோழன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பழி இருந்தது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தம்பியாகிய ராஜராஜ சோழன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்ய கரிகாலனுடைய இறப்புக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகிக்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரின் ஆபத்து உதவிகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரவிதாசன் அவர்கள் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகிக்கப்பட்டது. ஒருவேளை பதவி ஆசையின் காரணமாக அவருடைய அண்ணனை ராஜராஜ சோழனை கொலை பண்ண முயற்சி பண்ணி கொண்டிருப்பார் அப்படின்னு காரணமா அமைஞ்சிருந்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உத்தம சோழனுக்கு 16 வருடங்களுக்கு அரச பதவியை விட்டு கொடுத்ததன் பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனை பார்த்தீங்க அப்படின்னா அரச பதவியை ஏற்றுக்கிட்டாரு. அண்ணன் ஆதித்ய கரிகாலன் செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்ட அனைத்து வேலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் செய்து முடித்தார். அப்படி இருக்க ராஜராஜ சோழனாக இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகப்பட்ட அந்த ஒரு கூட்டானது பார்த்தீங்க அப்படின்னா பொய்யாக கருதப்படுது. இதில் ஆதித்ய கரிகாலனுக்கு பிறகு அரசனாக பதவியேற்ற உத்தம சோழனாக இருக்குமா அப்படின்ற கருத்தும் பார்த்தீங்க அப்படின்னா நிலவி கொண்டிருந்தது. உத்தம சோழனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஆதித்ய கரிகாலன் பதவி ஏற்கிறதுல கண்டிப்பாக விருப்பமே கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே கண்டராஜ சோழனுக்கு பிறகு ஆட்சியரணி விட உத்தம சோழன் தான். சிறு வயதின் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர சோழனுக்கே ஆட்சியரணி கிடைக்குது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அந்த ஆட்சியரணி விட்டு கொடுத்துடுறாரு. ஆனால் ஆதித்ய கரிகாலனே கொண்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடையார்குடி கல்வெட்டில் ரவிதாசன் மற்றும் அவருடைய உடன் பிறந்த துரோகிகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடித்த பொழுது ஆட்சி அரசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தம சோழன். எனவே உத்தம சோழன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்ய கரிகாலன் கொன்றதுக்கு அவர் காரணமாக அமைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு காரணம் பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தா பாண்டியர்களும் கிடையாது. பாண்டியர்களாக இருந்தால் அப்படின்னா எதிரிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஆனால் கல்வெட்டில் பார்த்தா அப்படின்னா துரோகிகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோமன் மற்றும் ரவிதாசன் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் சோழ நாட்டை சேர்ந்த அரசருக்கு மிகவும் முக்கியமான பதவியில் வைக்கக்கூடிய பிராமணர்கள். இப்படி பேர் பார்த்தீங்க அப்படின்னா சோமன் மற்றும் ரவிதாசன் என அழைக்கக்கூடிய பஞ்சபிரமாதித்தன் மற்றும் பரமேஸ்வரன் அழைக்கக்கூடிய இருமுடி சோழ பிரமாதித்தன், அவருடைய நான்காவது தம்பி ரேவதாசன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. முக்கியமான குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் பிராமணர்கள். இதுல ரவிதாசன் பாத்தீங்க அப்படின்னா சுந்தர சோழன் ஆட்சி காலத்துல இருந்த அனிருத்த பிரம்மராயருக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவர் மந்திரியாக பதவி வைத்தார். அப்படி மந்திரியாக பதவி வைத்த ரவிதாசன் தான் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடையார்குடி கல்வெட்டுல கூறப்படுது. சொத்து முழுமையும் பாத்தீங்க அப்படின்னா முடக்கி வைக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்திலையும் உத்தம சோழன் தான் இதற்கு காரணமாக இருந்து அவர்கள் தண்டனை வாங்கி கொடுத்தார் அப்படின்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உடையார்குடி கல்வெட்டுல கூறப்பட்டிருக்கு. மேலும் இவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை செய்தார்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா காரணம் அந்த ஒரு காலத்துல இருந்த அரசர்களா இருந்த சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டு காலமாக பாத்தீங்க அப்படின்னா பகை நிலவுது அப்படின்னு கூறப்படுது. காரணமாக வஞ்சம் வச்சு கொண்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் பாண்டியர்களுக்கு விலகி போன பாண்டியர்கள் ஆபத்துதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு கருத்தும் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் தான் கொண்டார்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியமும் இருக்கு. ஆனால் எதற்காக கொண்டார்கள் அப்படின்ற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் தெளிவாகவே கிடைக்கப்படலை. சுந்தர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கடைசி காலத்தில் அவருடைய மூத்த மகன் ஆதித்ய கரிகாலன் அவருக்காக காஞ்சியில் கட்டப்பட்ட அந்த பொன் மாளிகையில் தான் சுந்தர சோழன் உயிர் விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் கூறப்படுது. அதன் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா பொன்னீர் துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் இருக்கு. ஆதித்ய கரிகாலன் எதற்காக கொல்லப்பட்டிருப்பார், யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆதித்ய கரிகாலனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில் பிறந்த குந்தவை பற்றி வீடியோ மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி.